வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெண்மை கிச்சன் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த முறுக்கு மாவுக்கு நம்ம வந்து பச்சரிசி தான் எடுத்திருக்கோம். நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, நான் 2 கிலோ பச்சரிசி வாங்கி அதை வந்து ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதை இந்த மாதிரி ஒயிட் கிளாத் போட்டு நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் அந்த அரிசியை போட்டு காய வச்சிடணும். இப்போ உங்களுக்கு வெயிலுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஃபேன்லேயும் போட்டு காய வைக்கலாம். ஆனால் அதில் அந்த ஸ்மெல் வரக்கூடாது, அதுக்குள்ளே வந்து நல்லா காய வச்சு எடுக்கணும். இது வந்து பச்சரிசி, நல்லா வந்து இதை காஞ்சதும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இது காஞ்சதும் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி என்ன ப்ராசஸிங் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2 கிலோ அரிசி காய வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள், நல்லா ட்ரையாக காஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெயிலில் உங்களால் காய வைக்க முடியலைனாலும் ஃபேனில் காய வைங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து முறுக்கு மாவு கிடைக்குது, நீங்கள் அரைக்கிறீங்கன்னா அது ஓகே. அது இல்லாமல் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எங்களுக்கு முறுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி அள்ளும்போது நல்லா வந்து காஞ்சது தெரியும். அடுத்து இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு தான் முக்கியம். நான் 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், இதுக்கு 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக உங்களுக்கு முறுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அறிங்க. 1 கிலோ இப்போ அரிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 1/4 கிலோ வந்து பாசிப்பருப்பு எடுக்கணும். இப்போ நான் 2 கிலோ அரிசிக்கு இங்கே நான் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்புனா இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். அடுத்து நாம் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன், அதுவும் நம்ம வீட்டிலையே இருக்கிறது தான். அது நான் வந்து உளுந்தும் புளுங்கல் அரிசியும் எடுத்திருக்கேன். புளுங்கல் அரிசினால் நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி. டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு புளுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 1 கிலோ அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரிசியும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கும். நம்ம மசாலாவுக்கெல்லாம் அளவுக்கு எடுத்துக்குவோம், குழம்பு மசாலாவுக்கெல்லாம் அந்த ஸ்பூன் வச்சு தான் போடுவோம். அதால் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ அரிசி எடுத்திருக்கேன்ல, அந்த அரிசி வந்து வறுக்க வேண்டியது கிடையாது. நம்ம வறுக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நான் அரிசியை நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு வாணலி எடுத்து வச்சு அதில் நம்ம வறுக்க வேண்டியதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். இது நல்லா சூடு வந்ததும் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துருவோம். அரிசியை நான் வந்து சேர்த்துட்டேன். அரிசியை வந்து நல்லா வந்து பொரி அரிசி மாதிரி நல்லா பொரிச்சிருங்க. நம்ம சும்மா ப்ளைனாக வறுத்துட்டு சில பேர் வந்து சாப்பிடுவாங்க பொரி அரிசின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்லா இதை வந்து வறுத்துக்கோங்க. வெள்ளையாக அப்படியே பொரிஞ்சு பொரிஞ்சு வரும், அந்த மாதிரி வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு வருங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இதாக பொரிஞ்சு வருது. நீங்கள் அதிக ஃபயர் வச்சிங்கன்னா அது வந்து கருப்பாக போயிடும். அதனால் கொஞ்சம் ஃபயர் வச்சு நல்லா பொரியவும் நம்ம வந்து இதை இறக்கிடுவோம். எல்லா அரிசியுமே பொரியிற அளவுக்கு பொறுமையாக வருங்க. தஞ்சாவூர் பக்கம் கிராமத்தில் எப்படி வந்து முறுக்கு செய்வாங்க அப்படிங்கிறதான் நான் இன்னைக்கு வந்து இந்த முறுக்கு மாவை அரைச்சி காமிக்கிறேன். கண்டிப்பாக 1 தடவை ட்ரை பண்ணி பார்த்தா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ இதை வறுத்தாச்சு, இதை ஒரு வேறு பவுலில் வந்து மாற்றிடுவோம். அடுத்து வந்து உளுந்தை நல்லா வறுத்துருவோம். உளுந்தும் அதே மாதிரி தான் சிம்மில் வச்சு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க. இது வந்து ஒரு மணம் வரும் அதில், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கங்க. இப்போ உங்களுக்கு நான் இப்போ 2 கிலோவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 1 கிலோவுக்கும் நீங்கள் இதே தான் அப்படியே பாதி பாதியாக ஆக்கிருங்க. ஆனால் முறுக்கு மாவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா வேஸ்ட் ஆகாது. குழந்தைங்க எப்போ கேட்குறாங்களோ உங்களுக்கு முறுக்கு புழிஞ்சு கொடுக்கலாம். இந்த உளுந்து அரிசி இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து முறுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலரில் வந்து வந்துடும்.
அதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து நான் அப்போ மாற்ற போகிறேன். மாற்றின பிறகு அடுத்து பாசிப்பருப்பு வந்து நான் சேர்க்க போகிறேன். இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம வந்து பொறுமையாக தான் இதை வறுக்கணும். அதிக தீ வச்சு வறுத்துறாதீங்க, அது வந்து கருகி போயிடும். முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ பொறுமையாக ஒரு டைம் இதுக்குன்னு ஒதுக்கி அதை வந்து நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் எல்லாமே கரெக்டாக வந்து பண்ண முடியும். இந்த பாசிப்பயிறை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வறுக்கணும். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், அதிக தீ வச்சு வறுக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். இந்த மாதிரி நான் வந்து வீடியோ ரொம்ப லாங்காக போட முடியாதுங்கிறதுனால நான் ஃபுல் டைம் நான் காமிக்கலை. ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆச்சு. நல்லா பொறுமையாக வந்து இதை வறுத்துக்கோங்க. இதை வறுத்ததும் நமக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அதை வந்து நம்ம அதுக்கப்புறம் ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். நான் ஏன் வந்து உங்களை நல்லா வறுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு முறுக்கில் வந்து ஒரு கிறிஸ்பி கிடைக்கும். அதனால தான் உங்களை வந்து நல்லா வறுக்க சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. இதை இப்போ நான் நல்லா வறுத்துட்டேன். வறுத்ததும் நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். நமக்கு வேறு எதுவும் வறுக்க வேண்டியது கிடையாது. இந்த மூணுன்னு தான் நம்ம வந்து வறுக்கணும். பாசி பேர் இந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து அரிசி அது ரெண்டுமே வந்து ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ வறுத்தது வந்து பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பக்கத்தில் வந்து மாவரைக்கிற மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபைன் பவுடராக அரைக்கணும். பாருங்கள் நான் அரைச்சதை காமிக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடராக தான் அரைக்கணும். இது வந்து குறகுறப்பாக அரைக்கக்கூடாது, அப்படின்னா முறுக்கு நல்லா வராது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கணும். நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்ததும் நமக்கு எப்போ முறுக்கு தேவையோ நம்ம வந்து முறுக்கு செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம இந்த முறுக்கு ரெசிபியை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வந்து நீங்கள் வெளியிலலாம் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முறுக்கு மாவு ரெடி பண்ணிட்டு போங்க. இப்போ ஃபாரின்லாம் போகிறீங்க அப்படின்னா எப்போ குழந்தைங்க கேட்குறாங்களோ அப்போ வந்து செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.